ஹாய் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் வரும் பத்தாம் முழு ஊரடங்கு அமல்படுத்த போறாங்க அதை பத்தி டீடைலா இப்ப நம்ம வீடியோல போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்த பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கோடையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்க மொபைல தேடி வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்தியாவில கொரோனா வைரஸ் பரவல் இரண்டாவது அலை மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு வந்துட்டு யாரும் எதிர்பாராத வகையில் இரண்டாவது அலை சுனாமி போல தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு இந்திய அளவுல இன்று நாலு புள்ளி பதினாலு லட்சம் பேர் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க கொரோனா பாதிப்புகளை கட்டுப்படுத்த முடியாமல் மத்திய மாநில அரசுகள் திணறிட்டு வந்துட்டு இருக்காங்க கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது எனினும் கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டு வருவது ரொம்ப பெரிய சவாலா இருக்கு தமிழகத்துல நாள் ஒன்றுக்கு கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை நேற்று மட்டும் எவ்வளவுனா இருபத்தி ஆறாயிரத்தை நெருங்கி இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் நம்ம தமிழக அரசு பத்தாம் தேதில இருந்து முழு ஊரடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநிலம் முழுவதும் சலூன் கடைகள் இயங்க தடை விதிச்சிருக்காங்க மாநிலம் முழுவதும் திருத்தும் கடைகள் அழகு நிலையங்கள் மே பத்து முதல் இருபத்தி நான்கு வரை இயங்க தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க பேருந்து போக்குவரத்துக்கு தடை மாவட்டங்களுக்குள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையேயான அரசு மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து இயங்க தடை விதிச்சிருக்காங்க மளிகை காய்கறி இறைச்சி கடைகள் நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை இயங்க அனுமதி ரேஷன் கடைகள் காலை எட்டு மணி முதல் நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை செயல்படும் மளிகை காய்கறி இறைச்சி கடைகள் நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை இயங்க அனுமதிக்கப்படும் இவை தவிர பிற கடைகளுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உணவகங்கள்ல பார்சல் சேவைக்கு மட்டும் தொடர்ந்து அனுமதி தேநீர் கடைகள் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை செயல்பட அனுமதிச்சிருக்காங்க முழு ஊரடங்கிலும் அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படுமா இன்றும் நாளையும் மட்டும் அனைத்து பணிகளும் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழு ஊரடங்கு காலத்துல டாஸ்மாக் கடைகள் மூடப்படுது அத்தியாவசிய துறைகள் தவிர மற்ற அரசு அலுவலகங்கள் இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்று மற்றும் நாளை அனைத்து கடைகளும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இயங்க அனுமதிச்சிருக்காங்க தமிழகத்துல மே பத்தாம் தேதி காலை நான்கு மணி முதல் இருபத்தி நாலாம் தேதி காலை நான்கு மணி வரை

உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு ஊரடங்கு காலத்துல தடை விதிக்கப்பட்டிருக்கு முழு ஊரடங்கு காலத்தில் அனைத்து தனியார் நிறுவனங்கள் அலுவலகங்கள் ஐ டி நிறுவனங்கள் பூங்காக்கள் அருங்காட்சியகங்கள் செயல்பட தடை விதிச்சிருக்காங்க ஊரடங்கு காலத்தில் அரசு பேருந்துகள் தனியார் பேருந்துகள் கார்கள் ஆட்டோக்கள் ஓடாது அழகு நிலையம் முடித்திருத்தும் கடைகளும் இயங்காது அப்படின்னு சொல்லி பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்கு வங்கிகள் தானியங்கியை பணம் வழங்கும் மையங்கள் வங்கி சார்ந்த போக்கு குரத்து காபேல் நிர்வன சேவைகள் அதிகபட்சம் 50% பணியாளர்களோடு அனுமதிக்கப்படும்னு சொல்லிருக்காங்க முழு ஊரடங்கின் போது ரயில் நிலையங்களிலும் துறைமுகங்களிலும் விமான நிலையங்களிலும் சரக்கு போக்குவரத்திற்கும் தொழிலாளர்கள் சென்று வரும் அனுமதிக்கப்படுது. இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ள கடைகளில் சமூக இடைவெளி முகக்கவசம் அணிதல் உரியல் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். தவறும் பட்சத்தில் அக்கடைகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க சோ இந்த தகவல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படினு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படி நீங்க நினைச்சீனா ஒரு தம்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய வேணுமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க பீ பாசிட்டிவ் டேக் கேர் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்